ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரன் தேவன் தத்தாத்ரியம் அகம் பஜே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம பார்க்கும்போது 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் இருக்கிறது. கிரகங்களின் பெயர்ச்சி என்பது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்றால் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் கிரகங்கள் சார்ந்தவை ஆகும். எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னணி வந்து பிளானிட்டரி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகள், ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்கள் அடிப்படையில் இருக்கின்ற எல்லா விஷயங்கள் நம்ம அலசி பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகின்றது. மாத பலன்கள் நாம் எதுக்கு பார்க்குறோம் என்றால், இப்போ ஒரு மாதத்தில் வந்து நம்ம நினைச்ச நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இப்போ மே மாதத்திலும் நிறைய நீங்கள் பிளானிங் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான்ஸ் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு யோகத்தை தரும். அதாவது ஒரு மாதத்தில் கிரகங்களுடைய சுழற்சி என்பதே மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பிரதான கிரகங்களாகிய ஆண்டு பேச்சுகளாகிய பிரதான கிரகங்களாகிய குரு பகவான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து மேஷத்தில் இருப்பார். குரு பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் என்று கேத்து நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால தான் குரு பகவானுடைய நட்பு கேத்துக்கு விசேஷமானது. ஏன்னா குரு கேத்து இணைவு என்பதே கோட்டீஸ்வர யோகமாக நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால தான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து கேத்தோட நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறார். ஸோ இது ஒரு விசேஷமான நன்மை தரக்கூடியதாக பயக்கும். அது ஒரு சரராசி. சரராசி என்றதுனால நமக்கு வந்து வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு, மேஷராசி சேர்ந்தவர்களுக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும் என்றது ஒரு உண்மை. அதுக்கப்புறம் சனி பகவான் எடுத்துக்கொண்டால் அவர் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், சதயத்தில் இருக்கிறார் ராகுனுடைய நட்சத்திரம். ஸோ சனி பகவானுக்கு ஒப்பானவர் ராகு. அதனாலதான் அது ஒரு விசேஷமான நன்மையாக தான் நம்ம கருத வேண்டும். இப்போ கடந்த 2-3 மாதங்களாக நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காரணம் வந்து கிரகங்கள் அமர்கின்ற ஒரு நட்சத்திரத்தினுடைய அடிப்படை என்பது தான். ஏன்னா அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அந்த கிரகத்தினுடைய யோகங்கள் என்பதை நமக்கு கொடுக்க முடியும். அடுத்து ராகு கேதுகள் என்றால் இந்த ரெண்டு பாம்பு கிரகங்கள் 1.5 ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறக்கூடியவை. இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ராகு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காரு, அதாவது கேத்தோட நட்சத்திரத்தில், கேத்து வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் சுவாத்தியில் இருக்கு. இந்த இன்டர்சேஞ்ச் பிட்வீன் தீஸ் டூ பிளானட்ஸ் நட்சத்திராஸ் வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது ஜோதிடத்தில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அம்சம் அது. ஆக இந்த 3 ஆண்டு கிரகங்களாகிய 3 கிரகங்கள் வந்து நமக்கு விசேஷமான யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அடுத்து சனி பகவான் வந்து நமக்கு 18ஆம் தேதி, ஜூன் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். வக்கரம் என்னும் போது நமக்கு மறுபடியும் இப்போ நல்லதானே இருந்தார், மறுபடியும் வக்கரம் அடைகிறார் என்னும்போது அவர் ஏற்கனவே சதயத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். வக்கரம் என்றால் என்ன அப்படின்றது ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது வக்கரம் என்றால் பின்னோக்கு செல்லுதல், ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவோம், பின்னோக்கு செல்லுதல். சனி பகவான் ஏற்கனவே மந்தகத்தில் இருக்கிறாரு, அவர் பின்னோக்கு செல்லும் போது ஏற்கனவே நமக்கு தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக முடிப்பாருன்னு அர்த்தம். குரு பகவான் மற்ற கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பின்னோக்கு செல்லுதல் என்றது, ரெட்ரோகிரேடுன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாமதத்தை உருவாக்கும். ஆனால் இங்கே ஏற்கனவே தாமதமான கிரகம், அதாவது மந்தனன் பேருன்று சனி பகவானுக்கு. அதனால்தான் மந்தகத்தில் அவர் செல்லுவதனால அவருடைய டிராவல் வந்து நமக்கு பின்னோக்கு செல்லும் போது எந்த விதமான பாதிப்பும் தராது. அதாவது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ராசியில் வக்கரம் அடைந்தவர்களுக்கு, அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வக்கரம் அடைந்தவங்களுக்கு, ஜென்ம ஜாதகத்தில் சனியினுடைய பலகீனம் உள்ளவர்களுக்கு, சனி நல்ல இடங்கள் அமராதவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து நன்மை தரக்கூடியதாக அமையும். அதனால இந்த ஒரு மாற்றம் என்பது கூட நமக்கு 141 நாட்கள் வந்து சனி பகவான் வக்கரகத்தில் இருப்பார், மிகுந்த நன்மைகள் அளித்தரக்கூடியதாக ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரன் தேவன் தத்தாத்ரியம் அகம் பஜே. மீனராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் எதிர்வர ஜூன் மந்தில் நடக்கப் போகிறது?
போராட்டாதிலோ பிறந்திருந்தும் பேரும் புகழும் ஏன் சாதிக்க முடியவில்லை? உத்திராட்டாதிலோ பிறந்திருந்தும் மக்கள் தலைவனாக போற்றப்படவில்லை. ராவத்திலே பிறந்திருந்தும் கண்ணீர் கதையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மீனராசிக்கு அப்படி எத்தகையான நன்மைகள் அடைய வேண்டிய ராசி? முழு சுவராகிய குரு பகவானுடைய சொந்த வீடே பணத்துக்கும் பஞ்சமில்லாத ஒரு ராசியான மீனராசி அன்பளுக்கு ஏன் எத்தகையான கஷ்டங்கள் இருக்கிறது? புரியவில்லை என்று புலம்புறவங்க உண்டு. என மூணு நட்சத்திரங்கள் அருமையான நட்சத்திரங்கள். போராட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் விசேஷமான நட்பு பாராட்டக்கூடியது சனி பகவானுக்கு. உத்திராட்டாதி அவருடைய சொந்த நட்சத்திரம். ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியா மக்களை தலைவனாக போற்றப்படக்கூடிய அளவுக்கு வந்து அரியணையில உட்கார வைக்கும். அதுக்கப்புறம் ரேவதியில வந்து புத்திசாலித்தனத்தால் தான் இருக்கின்ற இடத்திலேயே பெரிய பெரிய ஆளா மாறி பதவிகளை வகிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் வந்து புத பகவான் கொடுப்பார் ரேவதிக்கு. இதெல்லாம் தடுமாறி தட்டு தடுமாறி கடைசியில வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய நிலை வர்றது என்ன காரணம்? இது ஒரு அலசல் இருக்கச்சு. இப்போ எதிர் வரும் ஜூன் மாசத்துல எத்தகைய நன்மைகளும் மீனராசி அன்பளுக்கு நடக்க போகிறது? ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வந்து தனஸ்தானத்துல பலமா உட்கார்ந்துட்டாரு. இப்போ குரு பகவான் வந்து குடும்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அதைவிட சிறப்பு இல்லை. ஏன்னா குடும்பத்துல செல்வாக்கு செல்வாக்கு உயிரம். தனஸ்தானத்துல உட்கார்றதுனால திரண்ட செல்வங்களை அடையக்கூடிய அற்புதமான ஆற்றல் வந்து குரு பகவான் வந்து மீனராசி அன்பளுக்கு கொடுப்பாரு. ரெண்டாம் வீட்டுல குரு பகவான் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். தனஸ்தானத்துல குரு செண்டாலயோ அப்போ வந்து ராகு ரெண்டாம் பாவத்துல குடும்பஸ்தானத்துல வந்திருக்கா. எட்டாம் வீட்டுல கேத்து வந்திருக்கா. அப்போ காலசர்ப்ப தோஷத்தினுடைய தாக்கம் இருக்கிறதான செய்யுது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வரும். ஆனா குரு பகவான் பார்வை நமக்கு முழு தோஷத்தை நீக்கி விடுவார். அந்த வகையில நம்ம தப்பிச்சுக்கலாம். தனாதிபதி செவ்வாய் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைந்திருக்கிறார். போற புண்ணியஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறதே நன்மையா? எட்டுக்கூட இவனோடு சேர்ந்து நீச்சம் அடைகிறார். இது நன்மையனே சொல்லலாம். ஏன்னு கேட்டா எட்டு வந்து உயிலே மறைந்த யோகங்கள். ஐந்துல போற புண்ணியத்துல வரும்போது சுக்கின் வழியா எதிர்பாராத ஆபரணங்களோ சொத்துகளோ வண்டிகளோ வாகனங்களோ எது எது நமக்கு வந்து சம்பந்தப்படாதது திடீர்னு வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமா தோன்றி எதிர்பாராத ஒரு தனலாபத்தை பூமி லாபத்தை கொடுப்பான். அப்பதான் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டுல வருவான். ஐந்தாம் வீட்டுல லக்ஷ்மி ஸ்தானத்துல என்ன கிரகம் வருதோ அதன் வழியே நமக்கு வழியே பணம் கொடுப்போம். யாரோட இணைந்திருக்கிறாரோ அதனோட வழியே தான் நமக்கு பணம் கொடுப்போம். ஆக அந்த கூட்டு கிரகங்கள் சேர்க்கை வந்து ஐந்தாம் பாவத்துல நிக்கிறது என்பது விசேஷம். ஆக மூணு எட்டு குடைவனாகின்ற சுக்கர பகவான் வந்து நமக்கு ஐந்தாம் பாவத்துல செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. விசேஷமான நன்மை உண்டு. அதுக்கப்புறம் நாலு கூடிய புத பகவான் ஏழு கூடிய புத பகவான் வந்து தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார் குருவோட சேர்ந்து. அப்போ வந்து ராசிநாதனோட வந்து நாலு ஏழு கூடியவன் சேர்ந்ததுனால கல்வி கேள்வி ஞானம் கணவன் மனைவிக்கு அரசாங்க உத்தியோகம் இது போன்ற ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு தேடி வரும் என்பது உறுதி. ஆக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்து கூடி சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறார். தொடர்ந்து வளர்ப்பிறை தேய்பெறி மூலமா எதிர்பாராத தனலாபத்தை தருகிறார். ஆறு கூடி சூரிய பகவான் மீனராசி என்பளுக்கு தந்தையே பகைவனாக மாறி விடுவான். ஆறு கூடியவன் வந்து ஒளிவு பெறக்கூடாது. ஆக ஆறு கூடியவன் வந்து ரெண்டாம் வீட்டுல வந்து மூணாம் வீட்டுல அவர் வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தை மூலமா விசேஷமான நன்மை உண்டு. ஏன்னா சூரியன் வந்து உபஜய ஸ்தானங்களில் வெற்றி தருவான். அதுக்கப்புறம் ஏழு கூடி புதன் வந்து நமக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறாரு. புத்தி ஆற்றல் மூலமா கணவன் மனைவி மூலமா அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகிற வழி கொடுப்பார். பாக்யாதிபதி செவ்வாய் ரெண்டு ஒன்பது கூடிய வந்தா இங்க வேலை. மீனராசி அன்பளுக்கு எப்பவுமே தந்தை வாக்கு வேத வாக்கு. காரணம் ஒன்பதாவது கூடிய ஒன்பதாவது பாவம் வந்து மேஷம் அதாவது விருச்சிக ராசி வருகிறது. சூ ராசிக்கு வந்து செவ்வாய் அதிநாதனா இருக்கிறான். பூமி புத்திரன்
பூமி மூலமா விசேஷமான நன்மை தருவான். அப்ப தந்தையார் அரவணைத்து கொண்டிருந்தா ஏதோ ஒரு பூமியிலிருந்து எதிர்பாராத தனயோகம். மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுக்கு வந்து உச்ச வீடு அது. அதனால தான் எங்கே போனாலும் ஈஸி கோயிங், அவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க. காரணம் 2-9 கூடி செவ்வாய் இருக்கிறதுனால, தந்தையார் பாக்யாதிபதி 9 கூடி பாக்யாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால தான் பூமி புத்திரனாக இருக்கிறதுனால பூமிகள் மூலமாக எஸ்டேட்ஸ் இது போன்ற அதிருஷ்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 10 கோடி குரு பகவான் துளசிஸ்தானாதிபதி எங்க இருக்கிறார், 2 இருக்கிறார். குடும்ப வழியா செய்யும் தொழில், அதாவது குடும்ப தொழில்களை பாரம்பரிய தொழில்களை பண்றவங்களுக்கு மிகப்பெரிய அதிருஷ்டம் வாய்க்கும். 10 கோடியும் 2 இருந்தால் தொழில் மூலமா குடும்பத்துல பயங்கரமான உயர்வு தரும். ஸோ தொழில் வழி உயர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. 11-12 கோடி சனி பகவான் 12 வீட்டுல மறைஞ்சிருக்கிறார். சனி 12 கூடையும் 12 மறைஞ்சது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், விபரீத ராஜயோகம். மீனராசி அன்பர்களுக்கு 9 வீடு பாக்யாதிபதி செவ்வாய் அதிகாரம் படைத்த வீடு. 12 வீட்டு கூடையும் 12 மறையும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீர்னு ஒரு பதவி யோகங்கள், எதிர்பாராத ஒரு உயிர்வினை, எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக நாம சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு. ஆக மொத்தத்துல ஜூன் மாதம் வந்து அவங்களுக்கு விசேஷமானதாக நடக்கும். இனி குரு பார்வை எடுத்துக்கொண்டால் 2 அமர்ந்து கொண்ட குரு பகவான் ராசிநாதனாகி உங்களுக்கு 1-10 கூடி குரு பகவான் வந்து அங்கிருந்தபடியே உங்களுக்கு வந்து 6 பாவத்தை பார்க்கிறார். 6 பாவத்தை பார்க்கிறது மிக சிறப்பு. ஏன்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம், எதிர்களை ஒளிஞ்சிருவாங்க, கடன் தொந்தரவுகள்லேருந்து விடுதலை. ஆக மனிதனுக்கு வந்து தேவையானது எதிரிகளே, நோயினுடைய இந்த மாதிரி பச்சை உலக வாஜ்யங்கள் இருக்கக்கூடாது இல்லையா, அதெல்லாம் வந்து குரு பகவான் வந்து டோட்டலாக நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 6-8 வீட்டுன்னு பார்க்குறாரு, எந்த வித நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற நோய்கள்லேருந்து விடுதலை, தொந்தர எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம். 8 பார்க்கச்சு குரு பகவான் வந்து புதையல் பிராப்தி உண்டாகும். அது செவ்வாய் வீடாக இருந்தால், சுக்கிரன் வீடாக இருந்தால் எதிர்பாராத ஒரு தனலாபம் உண்டாகும். அதாவது திடீர்னு ஏதோ ஒரு சில்வரு, வெள்ளி, தங்கம் இது போன்றது எப்போது வாங்கி வச்சுருப்பாங்க, மோதாதையர்களோட சொத்து ஏதாவது திடீர்னு வந்து கொடுப்பாங்க. அது திடீர்னு இப்போ வேலை இங்கேயே போயிடுது இல்லையா, திடீர்னு எதிர்பாராத பணம் வரும் அவங்களுக்கு. 8 வீட்டுன்னு குரு பார்க்கறது அவ்வளோ நன்மை, நோய் நொடிகள் ஆயுள் விருத்தி ஆகும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் 10 வீட்டுன்னு பார்க்குற தொழில்ஸ்தானத்தை 6-8-10 பார்வை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் வகையில் ஏற்கனவே நம்ம எங்கே போனாலும் நமக்கு தொழிலை தர மாட்டாங்க. கேட்டாலும் வந்து கொடுக்குறேன் வர சொல்லி போக சொல்லுவாங்க, பயங்கரமான வெக்ஸ் ஆகிடுவீங்க. இப்போ என்ன பண்ணுவான், 1 4 ஒப்பந்தம் பண்ணுவான், இல்லை யார் யாரோ செய்கிறேன்னு வந்தவங்களை விலக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத வேலைகள் நிறைய மீனராசன்களுக்கு கொடுக்கும். அதனால தான் போராட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால தான் பணப்புழக்கம் அதிகமாகும். போராட்டாதில் பிறந்தவங்களுக்கு, உத்திராட்டாதில் பிறந்தவங்களுக்கு பதவி யோகங்கள் தேடி வரும். ரேவதியில் பிறந்தவங்களுக்கு கல்விக்காக உத்தியோகத்துக்காக உயிர்வினை பெற்று வெளிநாட்டுக்கு செல்வார்கள், விசேஷமான யோகம். ஆக எந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஊதிய உயர்வு, பதவி பட்டம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக நம்ம சொல்லலாம் குரு பகவான் பார்வை மூலமாக. அதுக்கப்புறம் என்ன ஜூன் மந்தில் மீனராசனங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் கல்யாண காட்சி நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள். 2 வந்து நீண்ட வருஷங்களை வீட்டில் தடைப்பட்டு இருந்தா குலதெய்வத்தினோட கோயில் சம்பந்தமான விஷயங்களும் மற்ற குலதெய்வத்தின சம்பந்தமான விஷயங்களும் வந்து ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு தெய்வத்தை விஷயத்தில் கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் நடத்து, இதய நாட்டம் அதிகமாகும். அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு, எதிர்பாராத பந்தயம் அல்லது புதையல் பிராப்தி போன்ற அதிருஷ்டங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நோய் நொடிகள்லேருந்து விடுதலை, ஏற்கனவே சிக்கிய பணம் எதில் ஒரு இதில் தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் வரலன்னு கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஜூன் மந்தில் கூப்பிட்டு பணம் கொடுக்கலாம். இல்லை 6 பாவத்தில் விழுவுறதுனால உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏதாவது பணம் கிளைம் பண்ணியிருப்பீங்க, வராமல் இருந்திருக்கும், அதிப்பு திடீர்னு வரும். இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிருஷ்ட வாய்ப்புகள். விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சனி பகவான் மக்கள தலைவனாக போற்றப்படுவான்.
ஆக திடீர்னு ஒரு கௌரவ பதவிகள் அவங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஜூன் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு, அது சாரி மீனராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. ஆக ஏழரையில் விரயசனியில் இருக்கிறவன் நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி உங்களுக்கு விரயசனியாக வந்தால் பணம் கொடுத்ததை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். சர்வேஜனா சுக்கினோ பவந்து.